manufactured with 25 soldered joints, each on the average one joint in 500 defective. How many sets can be expected to be free from defective joints in a consignment of 10,000 sets? So, இதுலையுமே ரெண்டு n values கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? அதுவும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே 500 defective-லையும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆவரேஜாக ஒவ்வொரு ஜாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை சால்டரிங் பண்ணியிருக்காங்க, 25 சால்டரிங் ஜாயின்ஸ் பண்ணியிருக்காங்க. How many sets can be expected to be free from defective? அப்போது இப்படி பண்ணுறதுனால எவ்வளோ ஆனால் டிஃபெக்டிவ் இல்லாமல் வந்திருக்கும் வெளியில் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ வெளியில் வந்திருக்குன்னா 10,000 செட்ஸ் வந்திருக்கு. அதில் எதில் எத்தனை வந்து டிஃபெக்டிவ் இல்லாமல் இருந்திருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ இது பாருங்கள், இதுலேயும் பார்க்குறக்கு என்னோடய வேல்யூ என்னவாக இருக்குது, கவுண்டபிளாக தான் இருக்குது. இதை நான் பைனாமல்லையும் போடலாம், எதில் வேணாலும் போடலாம். ஏன்னா டிஸ்கிரிட் டைப்பில் எதில் வேணாலும் போடலாம். ஆனால் இதில் இப்போ நான் போட போகிறது என்னென்னா, பாய்சன் பேஸ் பண்ணி போடுறதுனால நான் பாய்சனில் போடுறேன், ஓகேவா? இல்லைன்னா நம்ம நார்மல் மெத்தட் பைனாமல்லே போடலாம். இப்போ கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் பார்க்குறீங்க, நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு எந்த மெத்தட் ஈஸின்னு ஃபீல் பண்ணுறனோ அதில் போடலாம். ஏன்னா இதில் பை யூஸிங் பைனாமல் கொடுக்கல, பை யூஸிங் பாய்சன் கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மெத்தடில் தான் போடணும். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி நம்மளே எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக போடக்கூடாது, ஓகேவா? கொடுக்காத வரைக்கும் நம்மளுக்கு தான் லாபம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு எந்த டைப்பாக இருந்தாலும் அதுக்கான ஃபார்மில் நான் எழுத போகிறேன். எக்ஸ்பொனென்ஷியலில் எழுதுகிறோம், e டு த பவர் ஆஃப் லாம்டா, லாம்டாவோட பவரில் எக்ஸ் வரும், அந்த எக்ஸ் என்னவாக வரும், ஃபேக்டோரியெல்லாம் வந்துடும். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இங்கே லாம்டா தான் இருக்குது, என்னன்றதெல்லாம் கிடையாது. அப்புறம் எக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அதை லாம்டாவோடய எக்ஸ் வேல்யூ தான், டூ வேல்யூஸ் தான் எனக்கு வேணும் ஃபஸ்ட்டு. அப்புறம் லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். லாம்டானாவே என்னென்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு லாம்டானா என்னென்னு பண்ணுறேன்னா, என் இன்டூ பி. ஏன்னா கொடுத்துருக்கிறதுல பார்த்தா என்னும் பியும் தான் கொடுத்துருக்காங்க, டிஃபெக்டிவ் வேல்யூவும் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னை வச்சோ பி வச்சோ இங்கே எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அதை வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கலாம், லாம்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஸோ லாம்டாவை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். என்ன ஸ்மால் என் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, எத்தனை என்ன கொடுத்துருக்காங்க, 25 சால்டரிங் கொடுத்துருக்காங்க. எத்தனை டிஃபெக்டிவ் பீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒன் ஜாயிண்ட் இன் 500 டிஃபெக்டிவ். அப்போ 500 எத்தனை ஜாயிண்ட் இருக்கா, ஒரு ஜாயிண்ட் இருக்குது. அப்போது 1/500, 5 டேபிளில் 5 5s-ஆ, 500s-ஆ, 5 1s-ஆ, 5 20. இங்கே டேரெக்டாக அடிச்சிருக்கலாம், லாம்டா ஈக்குவல் டு 1/20. ஸோ லாம்டாவோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், கேசஸ் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே எத்தனை கேசஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா, ஹவு மெனி செட்ஸ் கேன் பி எக்ஸ்பெக்டட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்டிவ் ஜாயின்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க.